ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் என்னுடைய பார்க்க போகிறோம்னா, புதுசாக நம்ம ஒரு ஏரிக்கு போயிட்டு ஏகப்பட்ட மீன்களை பிடிக்க போகிறோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நாம் இந்த ஏரியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வலை போட்டான். ஆனால் வலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் பாஞ்சு பாஞ்சு போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சுங்க. என்ன ஒரு ரம்மியமான காட்சின்னு பாருங்களேன். வலை போட்டதுலேருந்து எவ்வளவு மீன்கள் இறஞ்சிக்கிட்டே போச்சு. நாங்கள் வலை போட்டு இவ்வளோ மீன்களை எங்கேயுமே பார்த்ததே இல்லை. எல்லாமே அந்த 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் மீனுங்க, செம்ம சைஸான மீனுங்க, செம்மையாக இருக்கும். இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் எல்லா மீன்களும் கலந்துருக்குங்க. நாம் இந்த மீன்கள் பிடிக்கிறதுக்காக என்னென்ன வலைலாம் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து கடலில் பயன்படுத்த அந்த லாக்கர் வலையை தாங்க பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இந்த வலையை இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றி இருக்க மொத்த மீனுமே வந்துடும். இந்த மீனுங்கள் எல்லாத்தையுமே வர வைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு வகையில் ஒரு அம்பா போட்டு பாட்டு பாடி நாங்கள் இந்த மீன்களை பிடிப்போம். நாங்கள் எப்படி பாட்டு பாடி இந்த மீன்களை பிடிக்கிறேன்றதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. என்ன புதுசாக இருக்கே, பாட்டு பாடிலாம் மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுதாங்க எங்கள் பாரம்பரியமாக மீன் பிடிக்குது. நாங்கள் எனக்கு உடம்புக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதாக ஒரு பாட்டு போடுவோம். கைய காட்டுடா. நீங்கள் இந்த வீடியோவை ஒத்து பார்த்தீங்கன்னா, இந்த எவ்வளோ மீன்கள்லாம் நம்ம வலையில் லாக் ஆகிருக்குன்றதை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சுத்திய மீன் தாங்க. இப்போது நம்ம லாக்கில் வலையில் எல்லா மீனுமே லாக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஒன்று இருக்கிட்டோம்னா இருக்கிற மீன்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வண்டிக்கு ஏற்றிடலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க. நாங்கள் என்னென்னலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே செம திறமையான ஆளுங்க. மொத்த மீனும் ஈஸியாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுபோல் தான் இருக்கிற ஒவ்வொரு ஏரியா நம்ம காலி பண்ணிகிட்டே வரோம். இங்கே இருக்கிற மீன்கள்லாம் பார்த்தனாலே செம்மையாக இருக்குது பாருங்கள். நாங்கள் பாடுற பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நாங்கள் எப்பவுமே வந்து கஷ்டம் தெரியக்கூடாதுக்காக பாட்டு பாடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படி சும்மா நகைச்சுவையாக வலை எழுப்போம். அதுதாங்க எங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலுமே கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியாது. நீங்கள் பார்க்குற இது தாங்க நம்ம வலையோட ஃபைனல் டச்சு. மொத்த மீனுமே லாக் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ வலையை கரைக்கு இழுத்துட்டு வரோம். ஆனால் இவ்வளோ மீன்கள் மாட்டிக்கிச்சு. ஆனால் இந்த மீன்களை வந்து நம்ம எடுத்து வெளியே போகிறது தாங்க பெரிய விஷயமே. ஏன்னா வலை போகிறதுக்கு என்னமோ 2 மணி நேரம் தான் ஆச்சு. இந்த வலையிலேருந்து மீன் எல்லாத்தையும் ஏற்றி முடிக்கிறதுக்கு நம்ம ஏற்றி அனுப்புறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடும்னா பார்த்துங்களேன். நாம் இப்போ வலையை எல்லாத்தையுமே நமக்கு என்னென்ன மீன்லாம் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே கூடவே நிறைய வராது இருக்குது. அதாவது நம்ம ஸ்வீட் பாட்டில் எவ்வளோ ஃபிஷ் இருக்குமோ எல்லா ஃபிஷும் செம்மையாக மாட்டிருக்குது. நாங்கள் என்னென்ன மீன்லாம் எடுத்து போகிறோன்றத நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மீனில் எது ரொம்ப அதிக விலையோடவே இருக்கும், எது ரொம்ப அதிகமாக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி மீன்கள் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் மேற்கு பக்கமாக இருக்கவங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. கட்லா, ரோகு, பில்கண்டை எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் பாப்புலேட்டுன்னு சொல்கிற அந்த வவ்வால் மீனை எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து ரசித்து சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த மீனை ரொம்ப ரசித்து சாப்பிடுவீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு இந்த ஒரு டைம் வலை இழுத்ததுலேயே நமக்கு எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 டன்னுக்கு மேலே மீன் மாட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இது ஒரு ரவுண்டு, இன்னொரு ரவுண்டு ஒரு ஓரமாக இருக்குது.
இது எல்லாத்தையுமே எடுத்து முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகுமே தவிர கம்மியாகாது. இவ்வளோ பேர் வேலை செஞ்சுமே அவ்வளோ நேரம் ஆகுதுன்னா பார்த்தீங்களேன். ஏன்னா வலை போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, ஆனால் அந்த மீனை எடுத்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா. மீனை எடுத்து வண்டி வர வச்சு ஏற்றி அனுப்புறதுக்குள்ளே ஒரு போதும் நான் எனக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதுக்கேற்ற சம்பளம் கிடைச்சோம், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே கரெக்டாக சைஸான மீனுங்க, சூப்பராக வாங்கிட்டு போவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம தான் எவ்வளோ மீன் வாங்கும்போது எல்லாமே வந்து 100 ரூபா, 110 ரூபா, 80 ரூபா அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரேட்டு போகுது. பாருங்கள் இவங்க எல்லா மீனும் எடுத்த பிறகு எவ்வளோ ரொம்ப மீன் இருக்குதுன்னு பாருங்களேன். இதுதாங்க இருக்குல்ல கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், சைஸாகவும் இருக்குது பாருங்கள். இப்போது எல்லா மீனையும் தனித்தனியாக ரகம் பிரித்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாக்ஸில் போட்டு வண்டியில் ஏற்ற போகிறோம். அதுக்காக எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக கொட்டியிருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையுமே பிரித்து ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு பேக்கிங்காக எடுத்து வண்டியில் ஏற்றி அனுப்புவாங்க. நம்ம இது வரைக்குமே 4 வண்டி லோட் பண்ணியாச்சு, இந்த வண்டி தான் 5வது வண்டி. நீங்கள் யாரெல்லாம் கடல் மீன்களோட எங்களுக்கு இந்த ஏரி மீன்கள் தான் பிடிக்கும் நண்பா அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Yeah.